எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு டேபிளை யூஸ் பண்ணுறது HTML டாக்குமெண்ட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டேபிள் நம்ம எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்க மாதிரி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம டேபிள் அப்படிங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அதுக்கு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் டேபிள் அப்படின்னு டைப் பண்ணினா நம்மளுக்கு எம்எட் அப்ரிவியேஷன் வருது. நான் என்டர் டைப் பண்ணேன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோடில் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ரோவை க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் தெரியப்படுத்தணும். அதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, TR அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எம்எட் அப்ரிவியேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டேக்ஸ்லாம் வரும். ஸோ அந்த TR அப்படிங்கிற டேக் உள்ளார தான் நம்ம ஒரு ரோவில் என்னென்னலாம் வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்த போகிறோம். இப்போ இந்த ரோக்குள்ளார ஒவ்வொரு காலம் வரணும் இல்லையா, அந்த காலமுக்கெல்லாம் நம்ம ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா TD அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டேபிளில் இருக்க டேட்டா அப்படிங்கிறதுனால TD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எம்எட் அப்ரிவியேஷன் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டேக்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த TD உள்ளார தான் உங்களுக்கு அந்த டேபிளில் என்னென்ன டேட்டாலாம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த TD-க்குள்ளார கொடுக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பிளேயரோட பேர் எழுதிட்டு அந்த பிளேயர் எந்த ஐபிஎல் டீமில் விளாட்றாங்க அப்படின்னு ஒரு டேப்லர் காலமில் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். விராட் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து நான் மறுபடியும் TD அப்படின்னு போட்டு இந்த இடத்துல RCB அப்படின்னு நான் போட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விராட் RCB அப்படின்னு மட்டும் வந்திருக்கு. இப்போ அது இல்லாமல் நான் இன்னொரு பிளேயருக்கும் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு ரோவை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த TR அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது விராட் பதிலாக நான் தோனி அப்படின்னு கொடுத்துட்டு RCB பதிலாக CSK அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விராட் RCBன்னு வருது, தோனி CSK அப்படின்னு ஒரு டேப்லர் காலமில் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போது இந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம் இல்லையா. யூஸ்வலாக நம்ம டேபிள் அப்படின்னு க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரோவில் வந்து நம்ம இந்த டேபிளில் ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டாவை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துவோம். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல ஒரு ஹெட்டிங் ரோவை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, மறுபடியும் நான் ரோவை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத TR மூலமாக தெரியப்படுத்திட்டு, இப்போ TD அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிச்சு இல்லையா. இப்போ நம்ம ஹெட்டிங் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா TH அப்படின்னு சொல்லலாம். சொல்லி இப்போ நான் அதை என்டர் பண்ணேன் அப்படின்னா என்ன ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை வந்து நாங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு காலமில் என்ன பண்ணுறோம், பிளேயரோட நேம் எழுதுகிறோம் இல்லையா, அதனால் நான் பிளேயர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது காலமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த டீம் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், அதனால் நான் டீம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் அதை சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ஹெட்டிங்லாம் போல்டாக வரும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் அண்ட் டீம் இந்த ரெண்டும் வந்து நம்மளுக்கு போல்டாக வந்திருக்கு, அதுக்கு கீழே டேட்டாலாம் நார்மல் டெக்ஸ்ட்டாக வந்திருக்கு. இப்படி தான் நம்ம ஒரு டேபிளை HTML க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறதுக்காக, இப்போ நான் ஒரு சீரியல் நம்பர் கொடுக்கணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா காலம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறதுனால TH அப்படின்னு போட்டு நான் S நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சீரியல் நம்பர் அப்படின்றத நம்ம இங்கே தெரியப்படுத்திட்டோம். அடுத்து இப்போ இந்த இதை நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் பிளேயர் டீம் அப்படின்னு மூணு ஹெட்டிங் க்ரியேட் ஆகிருக்கு, மூணு காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்கோம், அதனால் நம்மளுக்கு சீரியல் நம்பர் கீழே பிளேயர்லாம் வருது. ஆனால் நம்மளுக்கு அப்படி வர வேணாம் இல்லையா, சீரியல் நம்பர் கீழே வெறும் நம்பர்ஸ் தான் வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு TD அப்படின்னு கொடுத்து நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து தோனியோட டேட்டாவில் வந்துட்டு TD அப்படின்னு கொடுத்து நான் 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி வருது. இப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு காலம் இருக்குது, சீரியல் நம்பர் பிளேயர் டீம், அதை வந்து இந்த TH அப்படின்ற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஹெட்டிங்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே நம்ம ரெண்டு ரோவில் டேட்டாவை கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு TR பிளாக் இருக்குது நம்மளுக்கு, ஒரு TR-ல பார்த்தீங்கன்னா மூணு TD கொடுத்துருக்கோம். ஸோ மூணு டேபிள் டேட்டா இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு இந்த TD அப்படின்றது மூலமா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது மூணில் மூணு டேட்டா கொடுத்தனால அது மூணையும் மூணு காலமில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இப்படி தான் நம்ம பேசிக்காக வந்து ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு உள்ளாரே இந்த TH TD உள்ளாரையே நம்ம வேறு எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நிறையா க்ரியேட் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு லிங்க்காக மாற்றலாம், ஏ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை வச்சு. பட் இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பற்றி பார்த்துருக்கோம். இதில் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.